வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கேரட் பாயசம். நல்லா க்ரீமியா டேஸ்டா எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல நோட்டிபிகேஷன் பிளே பட்டன் பிரஸ் பண்ணி அதுல ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதுல முந்திரி திராட்சையை வறுத்துக்கலாம். நீங்க பாதாம், பிஸ்தா, உங்களுக்கு எது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதை இப்போ தனியா எடுத்து வச்சிடலாம். இதுலேயே ஒரு 4 மீடியம் சைஸ் கேரட்டை துருவி சேர்த்துக்கோங்க. துருவும் போது ரொம்ப பெரிய சைஸாக இருக்க மாதிரி துருவிடாதீங்க, கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்க மாதிரி துருவிக்கோங்க. இதை ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். இதுலேயே உங்களுக்கு கேரட் கால்வாசி வெந்துடும். இப்போ 750 ml போல பால் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு பசும்பால் தாங்க யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பேக்கெட் பால், ஃபுல் க்ரீம் மில்க் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை கலந்து விட்டுட்டு கேரட்டை வேக வச்சுக்கலாம். நடுவில் அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க, இல்லைன்னா பால் பொங்கி வந்துடும். பால் நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க, கேரட்டும் வெந்துருச்சு. இப்போ 1 கப் அளவுக்கு கண்டன்ஸ்ட் மில்க் சேர்த்துக்கலாம். நீங்கள் கண்டன்ஸ்ட் மில்க்கு பதிலாக சர்க்கரை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 1 பிஞ்ச் போல குங்கும பூ சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. மறுபடியும் மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் போல ஏலக்காய் தூள், நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். பாயாசம் இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும், ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, பாயசம் கரெக்டான பதத்தில் இருக்குது. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூப்பரான க்ரீமியான கேரட் பாயசத்தை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். நன்றி.